டாபிக் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி க்ளவுஸ். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி க்ளவுஸில் டைப்ஸு, ஸ்டாண்டர்ட்ஸு, லேபிள், டெஸ்டிங் அஸ் பர் ஸ்டாண்டர்ட், ரீடெஸ்ட், யூசர் சைட் இன்ஸ்பெக்ஷன். ஆக்சுவலி நம்ம ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய க்ளவுஸு கரெக்டானதாங்கிறது நமக்கு தெரியாது மோஸ்ட்லி. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நமக்கு க்ளவுஸை பற்றியான பேசிக்ஸ் ஐடியா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைப்ஸு. டைப்ஸில் வந்து வோல்டேஜை பொறுத்து 6 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. அப்புறம் மெட்டீரியலை பொறுத்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்டை பொறுத்து டைப் 1-4 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்டை பொறுத்து டைப் 1-2 அப்படி 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். எந்த க்ளவுஸ் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஏதாவது ஒன்று மென்ஷன் ஆயிருக்கும், கண்டிப்பாக IS 4770 இது மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி ASTM அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல் ASTM D120 கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம வோல்டேஜை பொறுத்து 6 கிளாஸஸை பிரித்தோம்னா அதுதான் இந்த டேபிள். இதில் பாருங்கள், கிளாஸ் 00லேருந்து கிளாஸ் 01 அப்படி 4 வரைக்கும் இருக்குது. கிளாஸ் 00 வந்து 500 volt ஏசி வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் 4 வந்து 36,000 AC வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து லோ வோல்டேஜில் வந்து ஹை வோல்டேஜ் க்ளவுஸ் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹை வோல்டேஜ் ஃபீல்டில் போயிட்டு நம்ம கிளாஸ் 00 கிளாஸ் 0 கிளாஸ் 1 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட வோல்டேஜ் லெவல் வந்து கம்மி. ஓகேவா? அப்புறம் பாருங்கள், கேட்டகரி AZC RC இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆசிட், ஜெட்னா ஓசோன், சினா என்னென்னு கேட்டிங்கன்னா வெரி லோ டெம்பரேச்சர். ஓகேவா? அப்புறம் நம்ம க்ளவுஸை வந்து கலர் வச்சு கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆரஞ்சு கலர்னால் கிளாஸ் 4, 36,000 மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கோடு, இதெல்லாம் உங்களுக்கு CATUங்கிறது அவங்க தான் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, அவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மெட்டீரியலை பொறுத்து 2 டைப்பாக பிரிக்கிறோம், டைப் 1, டைப் 2. டைப் 1 கேட்டிங்கன்னா மேடு பை நேச்சுரல் ரப்பர் வச்சு அவங்க மேக் பண்ணுறாங்க, அதனால டைப் 1. டைப் 2 வந்து சிந்தட்டிக் ரப்பர் வச்சு மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு கீழே வந்து ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது என்னென்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் 0 லேபிள். ஓகேவா? கிளாஸ் 0 டைப்பில் நீங்கள் க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா இந்த லேபிள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் 10 பெருசாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து க்ளவுஸோட சைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அது 0 கிளாஸு, அதாவது 1000 volt வரைக்கும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். 33 ஃபீல்டில் போய்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்புறம் ASZCங்கிறது கேட்டகரி. அந்த டபுள் ட்ரையாங்கிள் வந்து IEC லைவ் ஒர்க் சிம்பிள். ஓகேவா? அந்த IEC அந்த சிம்பிள் கண்டிப்பாக அது எல்லா க்ளவுஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டபுள் ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்டை பொறுத்து நம்ம எப்படி டெஸ்டிங் பண்ணி நம்ம கொடுப்பாங்க அந்த க்ளவுஸ் அப்படின்னா, ASTM அமெரிக்கன் சொசைட்டி டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல் D120 அப்படிங்கிறவங்க வந்து, அதாவது நம்ம வந்து 1 minute ஹை வோல்டேஜ் கொடுத்து அந்த க்ளவுஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் 0 வந்து 5000 volt AC கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை தான் ப்ரூஃப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது 1 minute கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஏர் டெஸ்ட்டுங்க. ஏர் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுஃபேக்சரு அவங்க ஒரு இன்ஃப்ளேட்டர் வச்சுருப்பாங்க. அந்த இன்ஃப்ளேட்டர் வச்சு க்ளவுஸில் வந்து ஏர் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலேருந்து எதுவும் லீக் வருதானே அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இந்த அமெரிக்கன் சொசைட்டி டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல் அந்த ரூல்ஸ் படியும் அந்த OSHA அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் படியும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது டைப் 1 வந்து உங்களுக்கு வந்து 1.5 times அதிகமாக கூடாது, அதாவது நார்மல் சைஸ்லேருந்து. டைப் 2 வந்து 1.25 times அதிகமாக கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ரீடெஸ்ட்டு. ரீடெஸ்ட்டுங்கிறது நம்ம க்ளவுஸ் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எவ்ரி 6 months வந்து டெஸ்ட் பண்ணணும். டைப் 2 வந்து டைப் 1 க்ளவுஸை வந்து எவ்ரி 9 months டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ரீடெஸ்ட்டு. இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண டேட்டு கூட அதில் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா, யூசர் சைடு டெய்லி என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கலாக செக் பண்ணணும். ஓகேவா? டெய்லி யூஸ் பண்ணுறது முன்னாடி பங்க்சர் எதுவும் இருக்குதா, அதாவது ஏதாவது ஹோல்ஸ் வந்துருக்குதா, கிராக் வந்துருக்குதா, இதுனா பார்க்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் க்ளவுஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து யூசர் சைடு வந்து நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சன்லைட் படுற மாதிரியோ இல்லாட்டி ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையோ நம்ம வந்து க்ளவுஸ் வைக்கக்கூடாது. க்ளவுஸ் எப்பவுமே சேஃப்டியாக இருக்கணும், பாக்ஸில் தான் வைக்கணும், அப்போ தான் க்ளவுஸ்க்கு சேஃப்டி. அப்புறம் ஒவ்வொரு ஃபிங்கருக்கு கேப்லேயும் நம்ம ஹோல்ஸ் இருக்குதாங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.